அனைவருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம இன்வெஸ்டர்னால் யார், ட்ரேடர்னால் யார் அப்படின்னு பார்க்கலாம். இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவங்க தான் வந்து இன்வெஸ்டர். அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற பீரியடை பொறுத்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 1 இயர்க்குள்ளே அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்கை விற்றுட்டாங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 1 இயருக்கு மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் சேல் பண்ணுறது தான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடர் அப்படிங்கிறவங்க ஸ்டாக்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க, உடனே விற்றுருவாங்க. இந்த ட்ரேடரும் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம், டே ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு. டே ட்ரேடர் அப்படிங்கிறவங்க இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுவாங்க, டெய்லி ட்ரேடிங் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இன்ட்ராடே அன்னைக்கே வாங்கி ஈவினிங்குள்ளே விற்றுருவாங்க, அந்த ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துப்பாங்க, டெய்லி பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் வந்து டே ட்ரேடர். ஸ்விங் ட்ரேடரும் இதே மாதிரி தான். ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு லிமிட்டடு டைம் மட்டும் ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு 3 டேஸ், 4 டேஸ், 1 வீக் அது மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறோம் அப்படின்னா அது இன்ட்ராடே பண்ண போகிறோமா இல்லை பொசிஷனில் வச்சுருக்க போகிறோமா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கைட்டில் பின் நம்பர் என்டர் பண்ணி ஜீரோதாவோட ட்ரேடிங் ஆப்புக்குள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் நான் பந்தன் பேங்க்கை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பந்தன் பேங்க்கை கிளிக் பண்ணின உடனே பை செல் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வருது, நான் பை கொடுக்குறேன். நம்ம இப்போ பந்தன் பேங்க்கை இன்ட்ராடே பண்ண போகிறோமா இல்லை பொசிஷனில் ஹோல்டிங்கில் வைக்க போகிறோமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும். பை கொடுத்த உடனே கேஷ் அண்ட் கேரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் பை அண்ட் ஹோல்டு அப்படின்னு இருக்குது. நம்ம இப்போ வாங்குகிறோம், எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே பக்கத்தில் இருக்க எம்ஐஎஸ்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஈவினிங்குள்ளே நம்ம விற்றுணும், ஈவினிங்குள்ளே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும். ஏன் இந்த ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா, கேஷ் அண்ட் கேரியில் வாங்குறப்ப நமக்கு ஃபுல் அமௌண்ட்டும் தேவைப்படும். இப்போ கீழே பாருங்கள், எம்ஐஎஸ்ல வாங்கினோம் அப்படின்னா அப்ராக்சிமேட் மார்ஜின் கீழே வந்து 61 ரூபா 56 பைசா இருந்தால் போதும், நம்ம இன்றைக்கி பந்தன் பேங்க் வாங்கி அன்றைக்கி ஈவினிங்கே விற்றுடலாம். இதுவே கேஷ் அண்ட் கேரியில் வாங்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மார்ஜின் 273 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பந்தன் பேங்க், அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வேணும். இதுதான் கேஷ் அண்ட் கேரியிலையும் எம்ஐஎஸ்லையும் வாங்குற டிஃப்ரென்ஸ், இன்ட்ராடே பண்றதுக்கும் பொசிஷனல் ட்ரேட் வைக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா நமக்கு சம் லிவரேஜஸ் கொடுப்பாங்க, இதுவே நம்ம பொசிஷன் இல்லைனா நம்ம ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்து வாங்கணும். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறோமா இல்லை பொசிஷனில் ஹோல்ட் பண்ண போகிறோமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிங்க. இன்ட்ராடேயில் தான் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாவே போதும், நிறையா ஷேர்ஸை வாங்கி அன்றைக்கி ஈவினிங்லேயே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்க, இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.